யோகாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த அனாட்டமிக் தெரப்பி, இதுவே யோகா தான். நான் யோகான்னு சொல்ல வரமாட்டேங்க, அதுக்காக ஒரு பேர் வச்சிருக்கேன், அனாட்டமிக் தெரப்பின்னு. யோகால எட்டு வகை இருக்குது தெரியுங்களா, எட்டு அங்கங்கள், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல யமன்னு தெரியுங்களா, எதெல்லாம் செய்யக்கூடாது இதுக்கு பேர் யமம். நியமம்னு தெரியுங்களா, எதெல்லாம் செய்யணும் நியமம். இது வரைக்கும் அனாட்டமி தெரப்பியில நம்ம பார்த்தது எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி தண்ணி குடிக்கணும், தண்ணி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பேர் என்ன, யமம் நியமம் அவ்வளவுதான். என்ன யோகான்னு சொன்னா ஒரு முத்திரை குத்திடுறாங்க, இது ஒரு குறிப்பிட்ட மதம், இது ஒரு சாமியார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஏன் யோகாங்கிற வார்த்தை விட்டு இந்த விஷயத்தை மட்டும் ஏன் பேசிட்டு அனாட்டமி தெரப்பின்னு பேர் வச்சிருக்கேன்னா, எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் ஒரு யோகாங்கிற முத்திரை குத்தலைன்னா, ஒரு குறிப்பிட்ட முத்திரைக்கு மேல பின்னால போயிருது. அது பல பேர் யோகாலாம் வரமாட்டேன்னு சங்கல் வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து யோகால முதல் ரெண்டு ஸ்டெப் அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கேன்சர் எய்ட்ஸ் குணமாயிரும், சக்கரை குணமாயிரும், ஆஸ்மா குணமாயிரும். இதுக்கப்புறம் தான் நீங்க போய் ஆசனமே பண்ணணும். அப்புறம் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தான சமாதி, தியானம், அப்புறம் தான். அதனால இது ஒன்றும் யோகாக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. யோகாவோட முதல் படியே இதுதான், எதை செய்யணும் செய்யக்கூடாது.